இங்கே நான் தான் கிங்கு. இல்லை டைட்டில், டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படம் இருக்கா அப்படின்னு பார்த்தா சிரிப்பு வர மாட்டேங்குது. காமெடி படம், காமெடி படம் நினச்சி எடுக்கிறாங்க, ஷூட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் சிரிப்பே வர மாட்டேங்குது. ஓப்பனிங்லேருந்து கிளைமேக்ஸ் வர அவருடைய சந்தான சாருடைய எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 படம் ஹீரோவாக பண்ணியிருப்பார். அதில் உள்ள சாயல்கள் எல்லாம் அப்படியே வரும். அதுலேயே வந்து உங்களுக்கு அந்த ஏ ஓட்டுன்னு சொல்லிட்டு ஒரு படங்க, அது பிரமாதமாக இருக்கும். அந்த அவருடைய ஆக்டிங், அவருடைய ஒரு வித்தியாசமான ஒரு காமெடி A1. அதுக்கப்புறம் வந்து ரசிக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதனால் அவர் வந்து ஒரு பெரிய ஹீரோ கூட ஜாயின் பண்ணி பழைய மாதிரி அவர் பயணத்தை தொடர்ந்தாருன்னா அவருடைய ரசிகர் கொஞ்சம் திருப்தியாக இருப்பாங்க. எல்லாருக்கும் இந்த படம் பிடிச்சிருக்கு, நல்லா காமெடியாக இருக்குன்றாங்களே சார். பிடிச்சிருக்கு அப்படின்னா தெரியல, அது எப்படின்னு தெரியல. பிடிச்சி வந்து பார்க்கணும், மெயினே வந்து காமெடி, நல்லா என்டர்டெயின்மெண்ட், இது எல்லாமே இருக்குது. இல்லை சார், அந்த அளவுக்கு இல்லை சார். ஏன்னா ஒரு வித்தியாசமான ஒரு காமெடி. நீங்கள் இந்த இது A1 நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை தவிர்த்துட்டு அவர் படங்கள் எல்லாமே ஒரே ஸ்க்ரீன் பிளேயாக தான் இருக்கும். இந்த ஒரே கவுண்டர் அடிக்கிறது, அதை ஒருத்தனை நக்கல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு கதை நீங்கள் அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்துக்கு போகிறாங்க, பெரிய அரசர் பரம்பரை கல்யாணம் பண்ணுறாங்க, அவர் 10 கோடி கடன், அப்போ 20-25 லட்ச ரூபாய்க்கு ஆண்டி தான் கல்யாணம் பண்ணுறாரு. அப்படியே சிட்டிக்கு வராங்க ஃபேமிலியோட, ஃபேமிலி அப்படியே ரன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மல்டர் நடக்கு, வில்லன் டபுள் ஆகிட்டுரு. அப்போ அந்த பிணத்தை இன்ட்ரோவில் கொஞ்சம் முன்னாடி அந்த பிணம் அதை வச்சுட்டு கிளைமேக்ஸ் வர ஓட்டிருந்தாங்க. ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்த பிணத்துக்கூடையே ட்ராவல் பண்ணி இது எப்படி ரசிக்கிற மாதிரி இருக்கும். பணத்தை வச்சு சம்பாதிக்காங்க, அது என்ன இப்போ அதே மாதிரி தான் A1லேயும் அதுதான் வரும். A1 இந்த சதி லீலாவதி கமல் சார் படம் எப்படி இதுதான் போர் அடிக்குது. அதை அதெல்லாம் சொல்லியிருப்பாரு, குணத்தை வச்சு இந்த படம் வந்திருக்கு, அந்த படம் வந்திருக்கு. இல்லை அதுதான், அது வந்து ரொம்ப லென்த்தியாக போயிடுச்சு நான் சொல்லுவேன். அது ஒரு 10 நிமிஷம் கட் பண்ணிவிட்டு வேறு இவருடைய சாதாரணமாக நக்கல் பண்ணுறது வைக்கிறது இப்படியே போனால் கூட நல்லா இருந்துடும். அந்த பிணங்கிறது வந்து அது இன்ட்ரோலுக்கு முன்னாடியே அது இறந்துடுது, அதை ட்ராவல் அது கூடயே ட்ராவல் பண்ணி அப்படியே போகும்போது இது எப்படி நம்ம ரசிக்கிற மாதிரி இருக்கு. அதனால் அடுத்த படங்கள் வந்து இப்போ யோகி பாபுங்க, இவர் கூட தான் காமெடி ஆர்டிஸ்ட் தான் அவர். நீங்கள் இன்றைக்கி வந்து குறுக்கா மண்டேலான்னு ஒரு படம், எல்லாம் பிரமாதமான படம், வித்தியாசமான. இப்போ வடிவேலு அதே மாதிரி மாமன்னன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கேரக்டர் அப்படி நிற்கும். இப்படி ஏதோ ஒன்று வித்தியாசமாக இவர் ட்ரை பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லாம் ஒரே ஜானரில் வரும், ஒரு கவுண்டர் அடிக்கிறது, ஒரு சின்ன கதை. இதுதான் சந்தான ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றமாக இருக்கும். நம்பிராமையோட ஆக்டிங் நல்லா அருமையாக இருக்குது. அவருடைய ஆக்டிங்கை தவுத்திட்டு பாக்கி யாருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரசிக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா அவர் அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவார்னு தெரியாது. ஒரு வெகுளி, ஒரு குழந்தை மாதிரி ஹீரோனிக்கு அப்பா வர்றார். ஓப்பனிங்லேருந்து கிளைமேக்ஸ் வர அவர் தான், அது கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி. அப்போ அது மட்டும் போகிறாதில்ல உங்களுக்கு. சேஷோட ஆக்டிங் எப்படி சார் இருக்குது? அது 2-3 சீன் தான் சார் வரார், பெருசாக ஒன்றும் இல்லை. எல்லாருமே வந்து ஒரு 3-4 சீனுக்கு தான் வராங்க. சந்தானம் தான் ஓப்பனிங்லேருந்து கிளைமேக்ஸ் வர வராரு. இல்லை சார், எல்லாமே வந்து ஒரு 2-3 சீனுக்கு வராங்க. இருந்தாலும் அந்த கதை நல்லா இல்லைங்கும் போது இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஒரு ரசிக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ சாங்கு ஒரு 2 சாங் நல்லா இருக்கு, RR நல்லா இருக்கு, BGM நல்லா இருக்கு. அப்போ அந்த திரைக்கதை கதை வந்து ஒரு ஆடியன்ஸ் வந்து ஒரு எதிர்ப்பா சீன் பை சீன் என்ன நடக்கு என்ன நடக்கு. இப்போ A1 பார்த்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கும், அந்த அளவுக்கு இல்லை. அப்புறம் அந்த A1 தவுத்திட்டு வழக்கமாக அவருடைய படங்கள் எல்லாம் ஒரே சாயலில் இருக்குது. இதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ரசிகர்களுக்கு. இப்போ அடுத்து நடிக்கக்கூடிய படங்கள் வந்து A1 மாதிரி இருந்தால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா? இல்லை அந்த மாதிரி, அதாவது அடுத்த சீன் என்னன்னு நமக்கு தெரியக்கூடாது. இப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளே ரெடி பண்ணும். இப்போ இது நமக்கு தெரிஞ்சு ஓப்பனிங்காக தெரிஞ்சிருது. எப்படி இந்த வில்லனை இப்போ ஒரு கவர்மெண்ட்லேருந்து ஒரு 50 லட்ச ரூபா அலௌன்ஸ் பண்ணுறாங்க தீவிரவாதம், இது எப்படியும் இவங்க கைக்கு அந்த அமௌண்ட் வரும், எது இன்ட்ரோல் முன்னாலே தெரிஞ்சு போகுது. அதே தான் நடக்குது. அப்போ அடுத்த சீன் என்ன, அடுத்த சீன் என்ன, அந்த ஒரு டென்ஷன், அந்த மாதிரி ஒரு கதையை செலக்ட் பண்ணும். நிறைய கதைகள் இருக்குங்க. இப்போ டேரக்டர் யூனியன் போனாங்கன்னா ஏகப்பட்ட அதில் ஏதோ ஒரு கதையை செலக்ட் பண்ணி அழகாக பண்ணலாம். இன்றைக்கி புடிசரை பொறுத்த அளவுக்கு பெரிய பெரிய படங்கள் எல்லாத்துக்கும் ஃபைனான்ஸ் கொடுக்கக்கூடிய அன்புச்செல்வர், அன்புச்செல்லியன் சொல்லிட்டு அன்புச்செல்லியன் அவர் பொண்ணு தான் தயாரிச்சிருக்கேன் அவங்களுக்கு மொதல் படம். அப்படிங்கும் போதுக்கு உனக்கு எத்தனை கோடியும் நான் செலவு பண்ணுறேன் அப்படிங்கும்போது டேரக்டருக்கு என்ன இருக்குது என்ன சொல்கிறேன்.
அடுத்த சீன் என்ன, அடுத்த சீன் என்ன, இதாங்க ஒரு படம். ஏன்னா அட்வான்டேஜ் எவ்வளோ வந்துருச்சு. இன்றைக்கி யூடியூப்பை தட்டி போனீங்கன்னா 2 மணி நேரம் நேரம் போகிறதே தெரிய மாட்டேங்குது. அப்படிங்கும் போது ஒரு 2.5 மணி நேரம் ஒரு படத்துக்கு வந்து உட்காரும் போது எப்படி ஸ்க்ரீன் பிளே இருக்கணும், ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல. சந்தான படம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், இதானே ஆடியன்ஸ் வராங்க. ஒரு 500 ரூபா 1000 ரூபா செலவு பண்ணி ஒரு 3 ஹவர் 4 ஹவர் டயத்தை வேஸ்ட் பண்ணி வராங்க. அப்படிங்கும்போது அந்த புரோஜனம் இருக்க மாட்டேன். அதனால தான் நான் பின்னையும் கொஞ்சம் வருத்தப்பட்டு நம்ம பேசுறது, ஏன் டேரக்டர் எப்படி பண்ணுறாரு வைக்கிறாரு, உனக்கு என்ன குறை, எல்லாமே பண்ணித்தரதுக்கு ஆள் இருக்கு. அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு 1/4 ஹவர் 1 ஹவர் ஒரு கதை சிம்பிளாக அதை ஒரு ஸ்க்ரீன் பிளே உங்களால் பண்ண முடியல, ஆடியன்ஸை திருப்தி பண்ண முடியலையே. இப்போ மியூசிக் டேரக்டர் சாங் 2 சாங் நல்லாயிருக்கு, காமெடியும் அதே மாதிரி எல்லோரும் ஒத்து உழைக்கிறாங்க. உனக்கு அந்த கதை களங்கிறது வந்து ஒரு 1 ஹவர் தாங்க. அதை வந்து உங்களால் நல்ல ஒரு கதை கொடுக்க முடியலையே, அந்த ஒரு ஆதங்கத்தில் தான் நம்ம பேசுகிறோம். டேரக்டர் ஏன் அப்படி பண்ணுறாரு எப்படி, இதுதான் ஒரு வருத்தம். சினிமா ரசி அதான் சார், எதுவுமே ரசி அந்த கதை சரியில்லைன்னொன்னே நான் அதான் ஒன்னேன்னு சொல்லணும். எனக்கு வந்து அந்த தம்பிராமையா ஐயா அவருடைய ஐடிங் மட்டும்தான் பிடிச்சிருக்கு, பாக்கி எல்லாம் சுமாராக தான் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி, ஒரு ஸ்கேட் போட்டு வருது 2 லேடி, அதெலாம் இப்போ உள்ள காலங்களில் ஏங்க விஞ்ஞானம் எவ்வளோ வளர்ந்துருச்சு. இப்படி தட்டி விட்டால் யூடியூப்பில் என்ன, அதோடு ஏங்க என்ன சொல்கிறீங்க, அதுவுமே ரசிக்கிற மாதிரி இல்லை. இல்லை குழந்தைங்க இப்போ சந்தானம்னா இப்போ நிறைய ஆடியன்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த ஆடியன்ஸ் இந்த படம் பார்த்தா எப்படி அதை சொல்கிறேன், இல்லை அந்த அளவுக்குலாம் பெருசாக கவர்ச்சி இல்லை தம்பி, பெருசாக கவர்ச்சி நம்ம சொல்ல முடியாது. சும்மா ஏதோ ஒரு அது ஒரு செட்டு ப்ராப்பர்ட்டி தான் வருது, ஒரு 2 லேடி வராங்க போகிறாங்க அதெல்லாம். ஏன்னா அந்த திரைக்கதை கதை சரியில்லைனாலே இதெல்லாம் ரசிக்கிற மாதிரியே இல்லை. எப்பண்டா படம் விடும், கதவை திறந்துட்டு ஓடலாம்ங்கிற மாதிரி தான் ஆடியன்ஸ் மைண்ட் செட் பண்ணுறாங்க. அப்படி கொடுத்த காசு வீண் போகக்கூடாதுன்றதுக்காக கவர்ச்சி காட்டுறாங்களா சார்? இல்லை அதுவும் ரசிக்கிற மாதிரி இல்லையே சார். நான் பின்னே நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு, அந்த கதை ஸ்க்ரீன் பிளே திரைக்கதை நல்லா இருந்தால் தான் இந்த கவர்ச்சி அந்த கதையோடு வரும்போது நம்ம ரசிக்க தோணும். இப்போ அது நல்லா இல்லைங்கும் போது எல்லாமே முகத்தை சொல்லிக்க வச்சு, ஏ என்னப்பா இது, ஏ என்னப்பா இவன் காமெடி பண்ணுறான், அது உயிரை கொடுத்து காமெடி பண்ணால் கூட அதுவும் முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் மொத்தத்தில் அவர் உயிரை கொடுத்து காமெடி பண்ணால் கூட நம்மளை உயிர் எடுக்கிற மாதிரி எடுக்கிற மாதிரி கண்டிப்பாக கரெக்டாக சொல்லிட்டீங்க. அவர் இது வந்து படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிரின்ஜி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியுது, அது வந்து எதுக்கு படத்தில் இருக்கு? அதுதான் சார், ஏன்னா இவங்களும் பெரிய பெரிய ஜாம்பு வாங்குங்க அந்த படத்தில் நடித்தவங்க, டைரக்டரை விட்டுருவோம். இப்போ ப்ரொடியூசர்லாம் இன்றைக்கி வந்து பெரிய பெரிய படங்கள்லாம் ஃபைனான்ஸ் பண்ணக்கூடிய அன்புச்செல்லியன். அப்போ அந்த படத்தை அவங்க பார்க்கும்போது என்னடா இப்படி இருக்குது, ஆடியன்ஸை இதுக்குள்ளே ஏமாற்றம்லாம் வரும், எல்லாம் முகம் சுழிச்சு தான் போவாங்க அப்படிங்கும் போது நீங்கள் ஓடிடிக்கு தள்ளி விட்றோம். எப்படி இப்போ திரையரங்குக்கு வந்து இது ரிலீஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ நம்ம ரசிகர்கள்லாம் ஏமாற்றத்தில் தானே போகிறாங்க, ஐயோ என்னடா நம்ம ஒரு பெரிய காமெடியாக இருக்கும், அந்த விளம்பரம் அந்த டீசர் ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு ஒரு வித்தியாசமாக இருக்கும்னு நினச்சி வந்து ஒரு ஏமாற்றத்தில் தான் போகிறாங்க. இதை கொஞ்சம் தகர்த்துருங்களாம் தியேட்டர் ரிலீஸ் பண்ணாமல். என்ன சொல்கிறாருன்னா, நான் வாங்கின கடத்துக்காக இந்த படம் எடுத்துக்கிட்டு யார் சந்தானம் சாரா ஏங்க இவர் கடை நடிகர் கடன்னு டேரக்டர் கடை. அப்போ இப்போ நீங்கள் 500 ரூபா 1000 ரூபா டிக்கெட் எடுத்து இப்போ அவன் ஏமாந்துட்டு தானே போகிறாப்புல, என்ன சொல்ல நல்லா இல்லைனா இப்போ இப்போ இந்த படத்தை பூரா திருப்பி கொடுத்துருவாரா? அது எதனால் அப்படி சொல்கிறாங்க, சும்மா ஒரு வாரத்தில் சொல்லிட்டு போயிருந்தாங்க அவரு கடன் இவரு கடன். அதுக்கு என்னங்க நீங்கள் வந்து இந்த ஆடியன்ஸ் ஏமாத்துற மாதிரி தானே இருக்குது. அவங்க 1000 சொல்லாங்க, என் கடந்து காட்டி நான் எடுத்து கொடுத்தேன், அவங்களுக்கு ஒரு ஒரு விசுவாசத்தை காட்டி ப்ரொடியூசர் நான் டேரக்டர் என் கூட அலைஞ்சிட்டு இருக்கிறாரு அவர் காட்டி ஒரு படத்தை கொடுத்தேன் அப்படின்னா அது உழைப்பு அந்த அளவு உழைக்க மாட்டேங்கிறாங்க. அதான் வருத்தமாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே இதெல்லாம் பண்ணி ஆடியன்ஸை திருப்தி பண்ணாதாங்க ஒரு படம் பின்னே பண்ணி ஆடியன்ஸு படம் பார்க்க வரணும்னு தோணும். இப்படி படம் பார்த்து இப்படிலாம் படம் எடுத்தாங்க அப்படின்னா சினிமா ஆசையே வருத்தணும். பிஜி பார்க்கு இங்கே தான் போவாங்க, சினிமா தேட்டரை பூரா அழியே தான் செய்யும். இப்போ எல்லாம் கல்யாண மண்டபம் ஆகிட்டு இருக்கு, அந்த ஒரு வருத்தத்தில் தான் நம்ம பேட்டி கொடுக்குறோம். விவேக் பிரசாத் வந்து டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்காரு, ஆனால் ஒர்க் அவுட் ஆகுதா? அது ரொம்ப போர் அடிக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்ட்ரோலுக்கு முன்னாடியே அவர் இறந்துருந்தாரு, அந்த பாடியை வச்சு தான் கிளைமேக்ஸ் வர கொண்டு வராங்க. அதுதான் பெரிய ஒரு மைனஸ். அதை வந்து ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சுட்டு வேறு மாதிரி கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே கதையை கொஞ்சம் ரெடி பண்ணியிருந்துருக்கலாம். அதுக்கு நம்மளா சார் செய்வோம், ஒரு 500 ரூபா 1000 ரூபா கொடுத்து பார்க்குற நம்ம ஃபேமிலிலாம் வந்து அவங்க என்ன பாவம் பண்ணாங்க. அதனால் மொத்தத்தில் இந்த படம் பார்க்காமல் இருக்குது நல்லது. ஏதோ ஒரு சேனலில் வரும்போது பார்த்துக்கிடுங்க. நன்றி நன்றி.